வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது, இந்த ஒரே மந்திரத்துல பைரவர் உங்களுக்கு வசியமாகி நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுப்பாரு. இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த ரொம்ப எளிய மந்திரமா உங்களுக்கு இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்க தினமும் 11 முறை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க விரும்பின எல்லா விதமான சகல நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக, இதுதான் உங்களுக்கான மந்திரம். அடுத்தது உங்களுக்கு பைரவரோட வழிபாடு முறையும் சொல்லிடுறோம். தாங்க முடியாத அளவுக்கு எதிரிகளால துன்பம் அடைகிறவங்களோ, விபத்து துர்மரணம் இவற்றிலிருந்து காப்பவர் பைரவர் மட்டும்தான். துன்பங்களை இருந்து விடுபட பைரவர் தான் நம்ம சரணடைய வேணும். பைரவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெண் பூசணியில பைரவருக்கு விளக்கு போடணும். சனிக்கிழமை காலை 6 மணியில இருந்து மாலை 8 மணிக்குள்ள நடை சாத்துறதுக்குள்ளார நீங்க வெண் பூசணியில பைரவருக்கு விளக்கு போடணும். திறந்திருக்கும் போதுதான் பைரவருக்கு விளக்கு போட வேண்டும். கண்டிப்பா பைரவர் சிலைய திரையிட்டு மூடி இருந்தாலோ கதவு சாத்தி இருந்தாலோ அந்த பைரவருக்கு விளக்கு போடக்கூடாது. அதே போல 65 வகையான பைரவர்களை எந்த பைரவருக்கு வேண்டுமானாலும் நீங்க விளக்கு போடலாம். உங்க பிரார்த்தனை நிறைவடைஞ்ச பிறகு பைரவருக்கு கடைசி சனிக்கிழமை வடமாலையும் தயிர் சாதமும் நிவேதனமா படைச்சிட்டு உங்க பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். வணக்கம்.